வணக்கம், இது சினிமா ஃபீட் வழங்கும் சினிமா டுடே. லியோ டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்தை இயக்குறாரு. அண்ட் இந்த படத்தோட ஹீரோ நடிகர் விஜய். அண்ட் இவரோடு சேர்ந்து பல ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தோட காஸ்டிங்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் நடிகர் விஜய் அவர்களுக்கு அவர் தான் ஹீரோவை நடிச்சிருக்காரு. அண்ட் அவருக்கு இந்த படத்தில் சீன் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ ஆக்டர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஆக்டர்ஸ் தாண்டி டிரெக்டர்ஸ் ஜிவிஎம், மிஸ்கின் இவங்க எல்லாமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் டிரெக்டர் மிஸ்கின் வந்துட்டு ஒரு சின்ன வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. மெயின் வில்லன் சஞ்சய் தத். அண்ட் இவர் மிஸ்கின் வந்துட்டு ஒரு சின்ன வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் இதே இவர் டிரெக்டர் மிஸ்கின் வந்துட்டு மாவீரன் படத்தில் இவர் தான் மெயின் வில்லனே. ஸோ மாவீரன் ஆகட்டும் இல்லை லியோவாகட்டும், அந்த படத்தில் நடித்தவங்க அந்த ஒர்க் பண்ணவங்க எல்லாமே டிரெக்டர் மிஸ்கின் வந்துட்டு பயங்கரமாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவரோட வில்லனிசம் இந்த படத்து இந்த ரெண்டு படத்தில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நாம் ஒருத்தர் தான் பார்க்கணும். பாடலாசிரியர் நா முத்துக்குமார் அவரோட பிறந்தநாள் இன்னைக்கு 12 ஜூலை. நா முத்துக்குமார் அவர் இறந்து 7 வருஷம் ஆகுது. பட் ஸ்டில் அவரோட பாடல்கள் வந்துட்டு மக்களோட மனசெலாம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் சிச்சுவேஷன் எல்லா சிச்சுவேஷனுக்கும் நா முத்துக்குமார் அவர் வந்துட்டு பாடல்கள் எழுதியிருக்காரு. பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லையே, இவருடைய பாடல் வரிகளுக்கு ஏற்ப நா முத்துக்குமார் அவருடைய பாதை முடிந்திருந்தாலும் அவருடைய பாடல்கள் மூலம் அவருடைய பயணம் தொடர்ந்துட்டே இருக்கும். நா முத்துக்குமார் அவர்கள் எழுதிய பாடல்களில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஜவான் டைரக்டர் அட்லியோட இயக்கத்தில் நடிகர் ஷாருக் கான் நடிக்கிற படம் தான் ஜவான். இந்த படத்தில் நடிகர் ஷாருக் கானோட சேர்ந்து விஜய் சேதுபதி, நயன்தாரா, தீபிகா படுகோன், பிரியாமணினும் மேலும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் செப்டம்பர் ரிலீஸ் ஆக போகுது. பட் ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படம் பல ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டு வருது. இந்த படத்தோட ட்ரைலரை பார்த்துட்டு சல்மான் கான் பயங்கரமாக பாராட்டியிருக்காரு. அண்ட் பாராட்டினது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை கண்டிப்பாக ஃபஸ்ட் டேயே போய் நான் பார்த்துருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போது இந்த படத்தில் ராஜகுமாரி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டுக்கு வந்துட்டு ஷாருக் கானும் நயன்தாராவும் தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பாட்டுக்கான ஷூட் வந்துட்டு யாஸ் ராஜ் ஃபில்ம்ஸ் ஸ்டுடியோவில் வந்துட்டு இந்த பாட்டுக்கான ஷூட் வந்துட்டு இப்போ போயிட்டு இருக்கு. விடாமுயற்சின்னு பேர் மட்டும்தான் வச்சாங்க, அதுதான் லாஸ்ட்டாக வந்து அப்டேட்டும் கூட. ஸோ படத்தோட ஷூட் வந்துட்டு இன்னுமே தொடங்கலை, டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கு. அதனால் ஆக்சுவலாக முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த படத்தில் ஹீரோயினாக த்ரிஷா தான் நடிக்க போகிறாங்க, அவங்கள அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போது படத்தோட ஷூட் வந்துட்டு இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, டிலே ஆகிட்டு இருக்கிறதுனால த்ரிஷா வந்துட்டு மலையாளத்தில் டொவினோ தாமஸ் நடிக்கிற ஒரு படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்க போயிட்டாங்க. அதனால் அவங்க இந்த படத்தில் நடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. எஸ் அவங்க மலையாள படத்தில் டொவினோ தாமஸ்க்கு ஜோடியாக நடிக்க போயிட்டாங்க. பட் விடாமுயற்சிக்கு நோ சொல்லலை. ஒன்ஸ் விடாமுயற்சி ஷூட்ஸ் பிகின் ஆச்சுன்னா அதில் கலந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி த்ரிஷா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுதான் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்த விடாமுயற்சி படத்துக்கான அப்டேட். அண்டு மோஸ்ட்லி இந்த மந்த் எண்டில் விடாமுயற்சிக்கான ஷூட்டிங் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்து வந்திருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத இந்த மாத கடைசி வரைக்கும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் லால் சலாம் அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கிட்டு வர்றாங்க. அண்ட் இந்த படத்தில் லீட் ரோலில் விஷ்ணு விஷால் அண்ட் விக்ராந்த் நடிச்சிருக்காங்க. இந்த படம் கிரிக்கெட்டில் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸை பேஸ் பண்ணி உருவாயிருக்கு. அண்ட் முக்கியமாக நடிகர் ரஜினிகாந்த் வந்துட்டு இந்த படத்தில் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அவர் ஒரு டானாக நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டர் கபில் தேவ் வந்துட்டு இந்த படத்தில் ஒரு கேமியோ ரோலும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் இப்போது முடிஞ்சிருச்சு. அண்டு முக்கியமாக இந்த படத்துக்கு மியூசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ இனி போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை தொடங்க போகிறாங்க. அண்டு இந்த படம் இந்த இயர் எண்டுக்குள்ளார ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இன்றைக்கான சினிமா செய்திகள் அவ்வளோதான். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் பல சினிமா செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சினிமா ஃபீட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆதரவு தாரீஃப், நன்றி.